இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் குமரன் சில்க்ஸ், இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லிகட் பனகல் பார்க். வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்மளோட மெம்பர்ஷிப் சேனல் கூட நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தாராளமாக உள்ள ஆட் ஆகலாம். வணக்கம், ஃபன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். நடராஜர் சிலைக்கு மேலே மட்டும் எப்படிப்பா மழை பெஞ்சுது? அதுவும் தமிழகத்தில் சிதம்பரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் சிதம்பரம் மக்கள் பார்த்து ஆனந்த பரவசம் அடைஞ்சிருக்காங்க. எப்படி அந்த சிலை மேலே மட்டும் கரெக்டாக இவ்வளோதான் இருக்க இடம், அதுக்குள்ளே மட்டும் மழை பெஞ்சிருக்கு? இப்படி பல பேரும் பல விதமாக இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நடந்த ஒரு விஷயந்தாங்க. நம்ம சிதம்பரத்தில் ஒரு குறிப்பிட்ட சிலைக்கு மேலே மட்டும் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இதில் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்குது, இந்த விஷயம் அப்படியே எந்தளவு மற்றவங்களால் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒருத்தருக்காவில் ஒரு விஷயம் போட்டால் நாலாவது காதில் போயிட்டு ஐந்தாவது ஆறாவது காதில் வரப்போ வேறு விஷயமா வெளியே வரும் பாருங்க. அதுமாரி இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சிதம்பரத்தில் அப்படி என்ன தான் நடந்தது? உண்மையிலேயே அந்த நடந்த விஷயம் அதிசயமா இல்லை அறிவியலா? இதை பற்றி தான் முழுக்க முழுக்க ஃபேக்ட் செக் பண்ணுற மாதிரி இன்றைக்கான ஷோ அமைய போது. நிகழ்ச்சியில் போகலாம். ஆகாய மார்க்கத்தை குறிக்கிற சிவ திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் திருத்தலம் தான். இந்த கோயிலில் மேலே கோபுரத்துக்கு அருகே பார்த்தீங்கன்னா அங்கேயே நடராஜர் வெளியில் ஆடுற மாதிரி ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கோங்க. அந்த சிலைக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. இதில் என்ன விஷயம்னா, சுற்றி இருக்க மற்ற சிலைகள் மேலேயோ மற்ற பகுதிகள் மேலேயோ மழை பெய்யாமல் அந்த சிலை மேலே மட்டும் கரெக்டாக மழை பெஞ்சிருக்கு. பா, வேற லெவல் அதிசயம். இப்படி தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்தது உண்மைதான், சிதம்பரத்தில் நடந்தது உண்மைதான். அந்த சிலை மேலே மட்டும் மழை தொழில் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது ப்ராபப்ளி கிட்டத்தட்ட உண்மைதாங்க. அதுவும் அதை உண்மைத்தன்மைன்றது போகப்போ நானும் சொல்கிறேன். அந்த காட்சி பதிவை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் உள்ளே நம்ம கண்டென்ட்னா டெப்தாக போய் அனலைஸ் பண்ண முடியும். இது ஒரு பக்தர், அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு பக்தர் இந்த ஃபோக்கஸ் லைட்டும் மழையும் ஒரு சிலையும் இணையுது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு செல்ஃபோனில் படம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எடுத்த அந்த வீடியோ பதிவு தான் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ அதில் தான் நான் சொல்லியிருந்த எல்லா காட்சிகளும் பதிவாகியிருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த விஷயம் பற்றி சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மட்டும் வெளிச்சம் இருந்ததால தான் அப்படி நம்மளுக்கு தென்பட்டிருக்கு கண்ணுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு மழைச்சாரல் ஏன்னா தெரிக்குது அப்படின்னா கொஞ்சமாக ட்ராப் வந்தால் கூட நமக்கு அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த வெளிச்சத்தில். ஸோ ஒரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கும் போது லைட்டால் அங்கே மழை துளிகள் போகிறப்போ அதிகமாக வர்ற மாதிரி தெரியுது உண்மைதான். ஸோ இதை வச்சு எப்படி அதிசயம்னு சொல்லலாம், அதை தான் அந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வச்சுக்கலாம், ஆனால் அந்த நடராஜர் சிலை மட்டும் அங்கே கிடையாது, பக்கத்தில் நிறைய சிலைகள் இருந்துச்சு, அங்கேயும் இந்த ஸ்பாட் லைட் மாதிரியான லைட்டுகள் இருந்துச்சு, ஆனால் அங்கெல்லாம் இது மாதிரிலாம் தோணலையப்பா, இந்த ஒரு இடத்துல மட்டும் தானே தோணியிருக்கு, அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதும் கரெக்டு தான். மக்கள் நீங்கள் திரும்பவும் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா சிலை இங்கே இருக்குது, அது பக்கத்துலேயே ரெண்டு மூணு சிலைகள் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இடது பக்கம் இன்னும் ரெண்டு சிலை இருக்குது, அங்கேயும் லைட் இருக்குது, ஆனால் அங்கே அந்த காட்சி தெரியல. அவங்க சொன்னது உண்மைதான். அது ரெடி பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் டெப்தாக போகலாம். ஸோ இந்த ஒரு சிலை மேலே மட்டும் மழை பெய்யுது, மற்ற சிலைகள் மேலே பெய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, உடனே என்ன சொல்லிட்டாங்க, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பிடுச்சிங்க. இன்னொரு கோஷ்டி அதிகமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, நடராஜர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு மூணு கோஷ்டிகளாக சேர்ந்து இது போல் கதைகளை கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை கொடுமை என்னென்னா, இந்த அப்பாவி பக்தர்கள் இருப்பாங்களே, அவங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை அப்படியே நம்பி, சரி பக்தினா இதுதான், ஆண்டவர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மனா பக்தின்னு நினச்சிக்கிட்டு பொய் என்னதான் சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகே நடந்துருச்சு, அது ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க மெய் காரணம் என்ன, இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. பக்தினா எல்லாத்தையும் நம்பிடுவேன் அப்படின்ற கண்மூடித்தனமா இந்த வீடியோ மையமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம் உண்மை, எல்லா காட்சிகளையும் நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் புரிஞ்சுக்கிட்ட தன்மை இருக்குல்ல, இதுதான் வேறுபட்டிருக்கு, வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, இவ்வளோ தூரம் நடந்ததை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போது ஃபேக்ட் செக் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மீம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜில் தான் முதல்ல பகிரப்பட்டுச்சுங்க. அதோட டேட் பார்த்தீங்கன்னா கடந்த 17ஆம் தேதி. இதை பார்க்குறீங்களே, இதுதான் அந்த போஸ்ட்டுங்க. இதில் அந்த வீடியோ போட்டுட்டு கீழே என்ன சொல்லியிருந்தாங்க,
சிதம்பரம் நடராஜர் கோயில் நடராஜர் சிற்பத்திற்கு மட்டும் மழை பெய்யும் அதிசய நிகழ்வுன்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்ததும் எல்லாருமே பக்தி பரவசத்தில் இந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இந்த 1001 ஒளி தரும் உருவம் நடராஜர் வழியும் சொல்லி சீக்வன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போ இந்த கேரக்டர்ஸ் படத்தில் ஓடும் போது ஒரு பிஜிஎம் வரும் பார்த்தீங்களா நடராஜர் பேஸ் பண்ணி, ஸோ இந்த பிஜிஎம்மை பின்னாடி போட்டு அவங்க பக்தி பரவசம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த போஸ்ட்டு போட்டது உண்மை, நடந்த விஷயம் உண்மை, இதை அப்படியே மைண்டில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்களே பொதுவாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப டெத்தெல்லாம் போன அவசியம் இல்லை, பொதுப்படையான பார்வையிலே தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட் இதே போல் நடந்திருக்கு. இதே மாதிரி மழை பெஞ்சிருக்கும், அதை சுற்றி லைட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், அந்த ஒரு இடத்துல மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும், அதிகமாக பெய்யாமல் இருக்கும், அந்த ஒரு இடத்த பேஸ் பண்ணி நிறைய கட்டுக்கதைகளை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவிழ்த்து விட்டுருக்காங்க. அதில் ஒன்றா இதுவும் மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முதல்ல சொல்கிறேன், அதுதாங்க. ஒன்று, கேமரா ஆங்கிள். ரெண்டாவது, அந்த லைட் இருக்குல்லங்க அது மேலே படுற கோணம். மூணாவது, இந்த மழை விழுற திசை இருக்குது பார்த்தீங்களா, காற்றின் திசை அடிப்படையில். இந்த மூன்று விஷயங்களும் ஒருங்கே சங்கமிச்சதால தான் நமக்கு அந்த ஒரு தோற்றம் தெரிஞ்சுது. நடந்த விஷயம் உண்மை, நம்ம பார்த்தது எல்லாமே உண்மை, ஆனால் அந்த தோற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்குல்ல, அதுதான் வேறு விதமாக இருக்குது. நடராஜர் சிலைக்கு நெருக்கமாகவும் அதுக்கு இடதுபுறமும் இருக்க சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே சாரல் விழுறத உங்களால் தெளிவாக அந்த ஃபுட்டேஜில் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களே, ரெண்டு தடவை ஷோ பண்ணணு, அதே ஃபுட்டேஜில் மற்ற சிலைகள் மேலேயும் சாரல் விடும், அதை பெருசாக நிறைய பேர் கவனிக்க தவறி இருப்பீங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை பிடிபடும். ஸோ முதல்ல சொன்ன விஷயம் பொய்யாயிடுச்சா, எல்லா சிலைகள் மேலேயும் படலாம், அங்கே மட்டும்தான் தண்ணி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பட்டிருக்கு, எல்லா சிலைகளையும் பட்டிருக்கு, அங்கே லைட்டு இந்த கோணங்கள் ஒன்றா இருந்ததுனால ஹைலைட் ஆகிருக்கு, அதிகமாக பெஞ்சாமல் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் சொன்ன இந்த விஷயம் உங்களை கன்வின்ஸ் ஆகியிருக்காது. இன்னொரு விஷயமும் நாங்கள் பண்ணோம், இந்த சிதம்பர வாசிகளாக இருப்பாங்க அந்த கோயிலை சுற்றி, அவங்களில் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தோம், என்னங்க இது போல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அந்த பகுதியில் மழை எங்கேயாச்சும் பெஞ்சுதான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மக்கள் சொன்ன விஷயம், ஆமாங்க பெஞ்சுது, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணப்பட்டது ஈவினிங் டைமில், அதே டைமில் தான் கோயிலேயே மழை பெஞ்சிருக்கு, அதை சுற்றியும் மழை பெஞ்சிருக்கு, இது அங்கே இருக்க மக்களே உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இதை விட பெரிய நிரூபணம் தேவையா என்ன, அங்கே இருக்க உள்ளூர் மக்களே சொல்லியும், ஆனாலும் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், என் மனம் ஏற்க மறுக்கிறது, இது அதிசயம்தான் ஒரு கும்பல் பயங்கரமாக டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டாவது விளக்கத்தை கொடுத்தோம் நீங்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா, ஃபைனலாக இன்னொரு விளக்கம் இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்களே அவங்களே முடிச்ச வச்சுட்டாங்க, அதான் முதலே சொன்னேனேங்க, ஒரு ஃபேஸ்புக் பேஜில் தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ண படிச்சுன்னு சொல்லிட்டு, அந்த சிதம்பரம் மீம்ஸ் பேஜ், அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அந்தர்பல்ட்டி அடித்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அதில், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மழை பெய்யும் நேரத்தில் ஃபோக்கஸ் ஒளியினை மட்டும் பதிவு செய்து எடுத்துள்ளார்கள், இதுவே இன்று முழுவதும் வைரலாகி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. முதல்ல கிட்டத்தட்ட அதிசயம் ரேஞ்சுக்கு போட்டதும் போஸ்ட் இவங்க தான், அதுக்கப்புறம் அந்தர்பட்டி அடித்து இந்த போஸ்ட்டை போடுறது இவங்க தான். நல்ல விஷயம் தான், ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அவங்களோட மீன் பாணியிலேயே போட்டிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ வரைக்கும் கூட இதை யாரும் நம்ப மாட்டுறாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, என்ன வேணாலும் போஸ்ட் போடு, நான் இதைத்தான் நம்பணும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே மக்களே, என்னால் முடிஞ்ச விளக்கத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தாங்க எங்களுக்கு. இந்த விஷயத்தில் இன்னொரு சிலர் என்ன கிளப்பி விட்டுருக்காங்க, இந்த மழை அப்படின்றது இறைவன் நம்ம மேலே கொண்டிருக்க கோபம், ஸோ நம்ம மேலே இந்த கொரோனா காலகட்டத்தில் இயற்கையை அழிக்கிறதுனால கடவுளாக பார்த்து தான் மழையை பயங்கரமாக அந்த ஒரு சில மேலே பெய்ய வச்சுருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மழை எப்படி உருவாகுன்ற கான்செப்ட் தெரியுமான்னு தெரியல, ஆனால் எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் தானே, விளக்கில்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். மழை உருவாகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பேசிக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த நீர்நிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே சூரிய வெப்பம் விழுதா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த நீர் நீராவியாக மாறி மேகத்தை சென்றடையும், இந்த ப்ராசஸ்க்கு பேர் எவாப்பரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த குளிர் வடைஞ்சி மேகத்தில் போச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீர்த்துளிகள் ஆவியா, இதெல்லாம் குளிரடைஞ்சி திரும்பவும் நீராக மாறும், இந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அந்த நீர்த்துளிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பிக்கும் மேலே, இப்படி சேர்ந்துட்டே இருந்து மோதிக்கிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய டிராப்பாக மாதிரி அங்கே இடம் இல்லாமல் ஒன்று ஒன்றா கீழே விழ ஆரம்பிக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த நீரை சிந்தது பார்த்தீங்களா, நீர் திவளைகளை கீழே, இந்த மேகங்களுக்கு பேர் தான் கார்முகில்னு சொல்லுவாங்க. நீரை ஃபுல்லாக சேமித்து வச்சிருக்கலாம் அந்த முகில், அதெல்லாம் கார்முகில்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மழைக்கான பேசிக்கே, இதை அப்படியே சைக்கிளாக போய்கிட்டே இருக்கும். நான் முதல்ல சொன்ன ப்ராசஸ் வந்து கடைசி வரைக்கும் திரும்பவும் நடக்கும், திரும்பவும் நடக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். மழையாக பெய்கிற நீர் திரும்பவும் போகும், நீர்நிலையை சேரும், வெப்பம் போடும், திரும்ப இதே போல் சைக்கிள் போயிட்டே இருக்கோங்க. இவ்வளோதான் மழைக்கான கான்செப்ட். ஆனால் இதை கூட சில பேர் மாற்றி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சத்தியமாக ஏற்றுக்க முடியலைங்க. ஓகே, ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம அதை பற்றியும் பேசிடலாம். இந்த ஜீவராசிகளாக இருக்குல்ல நிறைய பிராணிகள், இதுக்கெல்லாமே மழை வர்றதை முன்கூட்டியே அறிஞ்சிக்கிற திறன் இருக்குன்னு இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையை பற்றி பேசிடலாமே. இதை பற்றின உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பஸ்ஸில் தாராளமாக கமெண்ட்டை லீவ் பண்ணலாம். இதில் முதல்ல மயில் எடுத்துக்கலாம். இந்த மயில் எப்போ எப்போலாம் தோகையை விரித்து நடனம் ஆடுதோ அப்போயே அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருவாங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு.
ரெண்டாவதா எருமை எடுத்துக்கிட்டீங்கன்னா வானத்தை பார்த்து முக்காலம் இடுமா, அந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாமா மழை வரப்போகுதுன்னு. மூணாவதா ஈசல், இது அது இருக்கிற இருப்பிடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டு வெளியே வந்து பறக்குமா. இதுக்கு அடுத்தபடியாக பூனை, வீட்டில் அடுப்பங்கரை இருக்க பார்த்தீங்களா அங்கே போய் பதுங்கிக்குமா. இல்லை கடைசியாக பறவைகள், வானத்தில் அது எப்பயுமே உயர பறக்கும் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் பறக்காம தாழ்வாக பறக்குமா, வானத்தில் தாழ்வாக பறக்குமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிராணிகள் பண்ணுது அப்படின்னா மழை வர்றதுன்றத நாமளே கூட தெரிஞ்சுக்கலாமா அதுங்களை பார்த்து. இது ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது, இதை பற்றின கமெண்ட்டை தாராளமாக லீவ் பண்ணலாம். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். இல்லை முதல் விஷயம், ஃபோக்கஸ் லைட்டு இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்ஃபோனை கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்களே சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்குதா இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ போதும், இந்த அளவு அறிவியல் இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக யோசிக்கணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம், பக்தி இருக்கலாங்க அது தப்பே கிடையாதுங்க, ஆனால் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புகிறோம் பார்த்தீங்களா பக்தின்ற பேரில், அதுதான் வேண்டான்றேன். நிறைய கார்ப்பரேட் சாமியார்கள் முளைக்கிறதுக்கும் இதுதான் பிரதான காரணம். கடவுளை அடையிறதுக்கு இடையில யாருமே தேவையில்லை நான் பர்சனலாக நினைக்கிறேன், மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் வாசாக கமெண்ட் அலீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்து என்ன? அந்த நடராஜர் வீடியோன்னு காமிச்ச மாத்தீங்களா அதை பற்றி தான் கேட்குறேன். ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் கடவுள் பக்தியோட இப்போதைய நிலை என்ன? மூணாவது கேள்வி, கடவுளை அடைய இடைத்தரகர்கள் அவசியமா? வேறு யாரும் இல்லைங்க இவங்க, நீங்கள் கடவுளை அடையணும், கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் வேண்டது கடவுள் காதுக்கு கேட்கணும், இது போல் நிறைய ஏகோபிச்சு பக்தர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க நிறைய பேரை யூஸ் பண்ணி நடுவில் காசு பார்ப்பாங்க. உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கம்மா, நான் மந்திரம் மூலமாக கடவுளுக்கு சொல்லிடுறேன், இவங்கள தான் சொல்கிறேன். இந்த இடைத்தரகர்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மூன்று கேள்விகளுக்கு மேலே உங்களோட பதில் என்னென்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல்லி, நன்றி, வணக்கம்.